ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கலுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் மாமனாருக்கு வந்து சாமி போடுறதான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. இது வந்து எங்கள் அப்பா ஃபோட்டோ, அது இது வந்து எங்கள் மாமா ஃபோட்டோ. இன்னைக்கு வந்து இவங்களுக்கு வந்து இன்னைக்கு சாமி போடுறதான் சமைச்சு, இன்னைக்கு சாமி போடுறதான் இன்னைக்கு விழாக எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு மட்டும் எங்கள் சேனல் வந்து பசங்க பக்கம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி ஆளுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வாங்க சாமி போடுற பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கு வந்து நாங்கள் சாமி போட்டது ஃபுல்லாக விழாக எடுத்துட்டோம். இதோட சமையல் ரெசிபி வந்து நாங்கள் தனி வீடியோவாக போடுறோம், பாருங்க பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. இதோட சமையல் வீடியோ வந்து நாங்கள் தனி வீடியோ போடுறோம். இப்போ சாமி விட்டது சாப்பிட்டது மட்டும்தான் வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். நாங்கள் வந்து சமையல் வீடியோ ஃபுல்லாக நாங்கள் விழாக்காக போடுறோம், பாருங்க. நாங்கள் செய்கிற மாதிரி இது மாதிரி யாராவது வச்சு ஃபோட்டோ வச்சு சமைச்சு சாமி விடுவீங்கன்னு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. நாங்கள் வந்து எல்லா மாட்டு பொங்கலுக்கும் வந்து நாங்கள் இது மாதிரி தான் செய்யறது. அது இது மாதிரி யாராவது செய்வீங்கன்னு வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நாங்கள் வந்து எங்கள் மாட்டு பொங்கலுக்கு வந்து நாங்கள் இப்படி தான் செய்யறது, நாங்கள் கும்பிட்றது வந்து இப்படி தான் நாங்கள் செய்வோம். யாராவது இது மாதிரி செய்வீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வந்து இன்னைக்கு வந்து எங்க மாமனார் எங்க மாமனார் இது வந்து எங்க அப்பா எங்களுக்கு தான் மாட்டு பொங்கல் அன்னைக்கு எப்போது நாங்க வச்சு சமைச்சு அவங்க என்னென்ன சாப்பிடுவாங்களோ சாமி போடுறது அதான் இன்னைக்கு சமைச்சிருக்காங்க. வந்து வழக்கேற்ற வந்து சாமி கும்பிடுறதுக்கு வந்து வழக்கேற்ற வச்சுக்கிறேன். வந்து சாப்பாடுலாம் தொட்டு கடுத்து வச்சிருவோம். முட்டை எடுத்து வச்சாச்சு, தயிர் பச்சடி எடுத்து வச்சாச்சு, மீன் வறுவல் எடுத்து வச்சாச்சு. அவங்க என்ன சாப்பிடுவாங்களோ விரும்பி அதிகமாக தான் செய்யணும். எங்கள் அப்பாலாம் மீன் தான் சாப்பிடுவாங்க, எங்கள் அப்பாவும் மாமாலாம், அதனால வந்து மீன் எடுத்து. இப்போ வந்து சாப்பாடு வச்சுப்போம். இங்கே வந்து மீன் குழம்பு ஊற்றி வச்சுருவோம். இலையில கறி குழம்பு வந்து நான் ஏனத்தில் எடுத்து வைக்கப்போம். இலையில வந்து மீன் குழம்பு ஊற்றி வச்சுட்டேன். ஏனத்தில் வந்து கறி குழம்பு எடுத்து வைக்கப்போம். இங்கே வந்து ஒரு ஏனத்தில் வந்து மட்டன் குழம்பு எடுத்து வச்சுருவோம். மீன் குழம்பு ஊற்றிட்டதுனால இது தனியாக நான் இலையில எடுத்து வச்சிடறேன். அப்படி இலையில வச்சிருவோம். ரசம் எடுத்து வச்சிருவோம். ரசம் வந்து இலையில எடுத்து சா இது ஏனத்தில் எடுத்து வச்சிருவோம். கருவாடு எடுத்துட்டு, கருவாடு வந்து சுட்டு தான் வைக்கணும். அதனால வந்து நாங்கள் அடுப்பில் சுட்டு வச்சுருக்கோம். சும்மா இன்றைக்கி வைக்கிறோங்கிற சாஸ்திரத்துக்கு நாங்கள் சுட்டு வச்சுருக்கோம் சும்மா. இது வந்து இன்றைக்கி சமைச்சு இந்த தண்ணி வந்து அவங்களுக்கு வச்சு சாமி விடணும்னு ஒரு ஐதீகம், அதனால நாங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கோம். வந்து சாமி விட்டுட்டு யாராவது நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம், அதனால தண்ணி பாட்டில் வச்சுருக்கோம். இங்கே வந்து சொல்லுவீங்க மீன் வந்து மீன் சாப்பிட்றப்ப வந்து தயிர் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. இது வந்து தயிர் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்குங்கிறதுனால வீடியோக்கு வைக்கிறோம். அதெல்லாம் வீடியோக்கு தான் வைக்கிறோம், நாங்கள் யாரும் சாப்பிடல. நீங்கள் சொல்கிறதுனால பேர் நான் சொல்லிட்டேன். இப்போ ஒரு போட்டோ எடுத்துக்க, தண்ணி இல்லாமல் ஒரு போட்டோமா. இப்போ வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். சாமி போடுறதுக்கு வந்து பத்தி காமிச்சிட்டு இருக்கோம். இது எடுத்துடும் சூடம்பு தாம்பழம் வச்சு. இப்போ வந்து சாம்பிராணி போட்டுப்போம் படத்துக்கு. நாங்கள் வந்து வருஷம் வருஷம் இது மாதிரி தான் வச்சு சாமி கும்பிடுவோம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு என்னென்ன சாப்பிடுவாங்களோ சமைச்சு சாமி கும்பிடணும். இதே மாதிரி செய்யணும். மாமா வீட்டு எடுத்துக்கிட்டோம். ஐயோ, எங்கள் வீட்டுக்காரவங்களும் சாமி கும்பிட்டு இருக்காங்க. அப்பா போய் தொட்டு விட்டு அப்போ கொஞ்சம் ஃபோட்டோ தொட்டு விட்டுதுங்க. கும்பிடுக்குறேன். தொண்ணூறு பசிப்போம். தொண்ணூறு பசிட்டீங்களா? இப்போ வந்து எல்லாம் வச்சு சாமி விட்டாச்சு. இப்போ வந்து நீரா வராங்க தண்ணி வச்சு போட்டு விடு. இப்போ வந்து நீரா வராங்க தண்ணி தொட்டு விட்டுக்கங்க. நல்லா தொட்டு விட்டுட்டியா? நான் எங்கள் அப்பா போட்டாக்கும் மாமா போட்டாக்கும் வந்து சாப்பிட்றாங்க காமிக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரங்க முன்னாடி போட்டாங்க, நான் காமிக்கிறேன். இப்போ வந்து சாப்பாடு காமிச்சு வீட்டுக்காரங்களே தம்பி சாப்பிட போறாங்க, நாங்க வந்து லேட்டா சாப்பிட போறோம். எல்லாரும் எடுத்து வச்சுட்டு சாப்பாடு போட்டு சாப்பிடணும்.
தயிர் பச்சடி வச்சு மீன் எடுத்து வச்சுருவோம். மீன் வச்சாச்சு, சாப்பாடு வச்சுருவோம். இன்னைக்கு எல்லாமே நாங்கள் வந்து எச்சி படாமல் தான் சமைச்சது. அதனால உப்புலாம் இப்படி இருக்குதுல, அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும் எல்லாமே. நான் வந்து இன்னைக்கு எச்சி படாமல் தான் சமைச்சது. குழம்பு தான் பிடிக்கும், நான் மட்டன் குழம்பு ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இவங்க வந்து மட்டன் தான் சாப்பிட்டாங்க, மீன் குழம்பு எங்கள் வீட்டுக்காரங்க ஊற்றிக்க மாட்டாங்கிறதுனால மட்டன் குழம்பு. எப்படி இருக்குது உப்பு வரப்பெல்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்க? உப்பு வரப்பு காரம் சூப்பராக இருக்கா? சரி, அதுதான் மாமா இருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து சாமி போகிறதுனால நாங்கள் எதுவுமே பார்க்கல, அதனால அப்படியே சமைச்சாச்சு. வந்து மீன் வச்சுக்குவோம். மீன் வச்சாச்சு, வா வேக்கு வா சாப்பிட வா. தம்பிக்கு வந்து மீன் குழம்பு தான் பிடிக்கும், அதனால மீன் குழம்பு கொடுத்துறேன். அவங்களுக்கு எங்க வீட்டுக்காரங்களுக்கு மட்டன் குழம்பு. அது மாதிரி குழம்புல போட்டது, குழம்புல போட்டு தான் சாப்பிடுவாங்க, அதனால குழம்புல போட்டது வச்சிருக்கேன். அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து. எப்படி இருக்கு வேக்கு சாப்பிட்டு சொல்லுங்க, எப்படி இருக்கு சாப்பாடு? சாப்பாடுலாம் சொல்லுங்க. சாப்பாடு நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. பட்டுப்பாடி சாமிகளுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே.